வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டரி நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ஏஜென்ட் உங்களை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தனித்தவர், நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டோ கொடுத்தவளோ கொடுத்தவள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆன்லைனில் கேரளா லாட்டரி ஆன்லைனில் டெய்லி டிக்கெட்டோ இல்லை பம்பர் டிக்கெட்டோ சிங்கிளோ செட்டோ எது வாங்கும்போது உங்களை ஏஜென்ட் வந்து ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆன்லைனில் கேரளா லாட்ரி வாங்கும்போது நீங்கள் வாங்குகிற பரிசு தொகை சின்னதாக இருந்தால் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே பரிசு தொகை பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது வந்து 70 லட்சத்துலேருந்து 1 கோடி இல்லை பம்பர் ப்ரைஸ் 1 கோடி 20 கோடி இது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டோட பேக் சைடில் பின்னாடி சைடில் நேம் அட்ரஸ் சிக்னேச்சர் அப்படின்ட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் நேம் எழுத சொல்லுங்கள், அட்ரஸில் உங்கள் அட்ரஸ் எழுத சொல்லுங்கள். சிக்னேச்சர் வேணால் போகிறதுக்கு நீங்கள் போட வேண்டாம், நான் நேரில் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுங்கள். இது வந்து ப்ரைஸ் ஒழுகிற சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நீங்கள் சின்ன ப்ரைஸ் 100 ரூபா ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸ் விழுந்தாலுமே இப்படி பேர் எழுதும்போது நீங்கள் தான் கேரளா லாட்ரி ஆஃபீஸுக்கோ இல்லை ஏஜென்ட்டுக்கிட்டயோ இல்லை பேங்க்கை போகும்போது நீங்கள் நேரில் போய் சைன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வர மாதிரி தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் ரிஸ்க்கு, இதனால் அவங்க கேரளா லாட்ரி ஏஜென்சியும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பண்ணால் ஆனால் நீங்கள் தான் போயாகணும். ஆனால் பெரிய பரிசு விழுந்தால் வேணும் அப்படிங்கிற போது நீங்கள் போய்த்தாகணும். ஸோ இப்படி பண்ணும்போதும் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பழைய டிக்கெட்டில் உங்கள் நேம் அட்ரஸ் எழுதி கூட அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் அவங்க ஏஜென்ட்டுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது செட்டோ சிங்கிளோ அதில் பின்னாடி உங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் எழுதி அதை ஒரு வீடியோவை எடுத்து அனுப்பி உங்கள் வாட்ஸ்அப்புக்கோ இல்லை உங்கள் மெயிலுக்கோ அனுப்ப சொல்லுங்கள். அப்போ தான் உங்களை ஏமாத்திருக்கு. அதாவது பேக்கில் சைன் பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் திருப்பி அந்த நம்பர் உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அனுப்ப சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஏஜென்ட்டுகளாக எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, லாட்ரி டிக்கெட்டோட காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணுறக்கே எங்களுக்கு டைம் இல்லை, அப்படி இல்லை நாங்கள் அனுப்ப மாட்டோம், நீங்கள் பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணாலும் நாங்கள் எடுத்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ஏஜென்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாமே ஏமாத்துறீங்களா, அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் செட்டோ சிங்கிளோ எது எடுத்தாலும் காசு நம்மளோடது, அதனால் நம்ம சேஃபாக நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போயுமே ஆன்லைனில் வாங்குறது கஷ்டம், உங்களுக்கு ப்ரைஸ் விழும்போதும் கஷ்டம், ஆன்லைனில் வாங்குறது கஷ்டம், ஆனால் காசு நம்மளோடது. அதனால் நீங்கள் நேரில் போய் எடுக்கிறது தான் நான் பெட்டரும்பேன். அப்படி ஆன்லைன் எடுக்கிறதா இருந்தால் நான் சொன்ன அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.